ஓம் சாந்தி பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் புகழ் இகழ் மானம் அவமானம் துக்கம் சுகம் போன்ற அனைத்தையும் நீங்கள் இப்போது பொறுத்து கொள்ள வேண்டும் உங்களது சுகமான நாட்கள் இப்பொழுது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கலியுகம் முடிந்து நம்முடைய சுகமான சுகதாமமான சொர்க்கம் வந்து கொண்டிருக்கின்றது எனவே இன்னும் சிறிது காலம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த சுக துக்கத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய இறைவனான அனைத்து தர்மங்களின் ஒரே தந்தையான நம்முடைய சிவத்தந்தை இப்போது நமக்கு இந்த ஞானத்தையும் இந்த தூய்மையையும் நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் கேள்வி தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் பதில் குழந்தைகளே ஒருபொழுதும் தந்தையிடம் கோபித்து கொள்ளாதீர்கள் ஒருவேளை தந்தையிடம் நீங்கள் கோபித்துக் கொள்கின்றீர்கள் எனில் சத்கதி அடைவதிலிருந்தும் கோபித்துக் கொள்கிறீர்கள் நாம் தந்தையிடம் கோபித்து கொள்ளக்கூடாது கோபித்து கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார் தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணிடத்திலோ கோபித்து கொண்டால் மலர்போன்று ஆகி முள்ளாக ஆகிவிடுவீர்கள் மலர்போன்று இல்லாமல் முள்ளாக ஆகிவிடுவீர்கள் ஆகையால் மிகவும் தூய்மையாக அன்பாக நீங்கள் அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை நமக்கு இப்போது நமக்கு எச்சரிக்கின்றார் அதாவது நம்மை தூய்மையாக்குவதற்காக தூய்மையான ஞானத்தையும் உண்மையையும் முக்காலத்தையும் நமக்கு உணர்த்துகின்றார் பாடல் பக்தி மார்க்கத்தில் வந்த ஒரு பாடலையும் ஞாபகப்படுத்துகின்றார் தந்தை மனிதர்களே பொறுமையாக இருங்கள் மனிதர்களே பொறுமையாக இருங்கள் என்ற பாடல்கள் கூட பக்தி மார்க்கத்திலே பாடுகின்றார்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் இப்போது பாடலை கேட்டீர்கள் அல்லவா குழந்தைகளாகிய உங்களது பல பிறவிகளின் துக்கம் அனைத்தும் இப்போது தூரமாகிவிட வேண்டும் இந்த பாட்டின் வரிகளை நீங்கள் கேட்டீர்கள் இப்போது நமது துக்கத்தின் பாகம் முடிவடையப் போகின்றது மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகின்றது என்பதை நாம் அறிகின்றோம் யார் முழுமையான முறையில் இந்த ஞானத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசியம் துக்கமடைவார்கள் இங்கு பாபாவிடத்தில் வந்த பின்பும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிப்பவர் பல குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படத்தான் செய்கின்றது என்பதை பாபா இறைவன் அறிவார் தீர்த்த யாத்திரைகளுக்குச் செல்கின்ற பொழுது சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மழை பொழிந்து விடுகிறது சில நேரங்களில் புயல் கூட வந்து யார் உண்மையான பக்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பகவானிடம் செல்கின்றேன் இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று கூறுவார்கள் பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டே யாத்திரைக்கு செல்கின்றார்கள் மனிதர்களுக்கு பல பகவான்கள் உள்ளார்கள் ஆக யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்கின்றார்களோ ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று கூறுவார்கள் நல்ல காரியம் செய்யும் பொழுது எப்பொழுதும் தடைகள் ஏற்படும் திரும்பி மாட்டார்கள் சிலர் திரும்பி சென்று விடுகின்றார்கள் சில நேரங்களில் தலை தடைகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் ஏற்படுவது கிடையாது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இதுவும் அதே போன்று உங்களது யாத்திரையாகும் நீங்கள் தூய்மையாகுவதற்காக தந்தையிடம் ஞானத்தை கற்க வந்திருக்கின்றீர்கள் நாம் எல்லையற்ற தந்தையிடத்தில் செல்கின்றோம் அந்த தந்தை அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று நாம் இப்போது கூறுகின்றோம் இந்த நம்பிக்கை நமக்கு இப்போது இருக்கின்றது இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கின்றது பாருங்கள் பலருக்கு கஷ்டமும் ஏற்படலாம் என்ற கவலை பாபாவிடம் இருக்கின்றது சில சமயங்களில் தரையிலே தூங்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகளை தரையில் தூங்க வைக்க பாபா விரும்புவது கிடையாது ஆனால் நாடகப்படி கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது கல்பத்திற்கு முன்பும் இதே போலத்தான் கூட்டம் ஏற்பட்டது மீண்டும் இப்போது ஏற்படும் இதில் நீங்கள் துக்கப்படக்கூடாது படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆவார்கள் சிலர் பிரஜைகளாக ஆவார்கள் என்பதையும் அறிவீர்கள் சிலருக்கு உயர்ந்த பதவி சிலருக்கு குறைவான பதவி ஆனால் அவசியம் சுகம் இருக்கும் இதையும் பாபா அறிவார் சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கின்றார்கள் எதையுமே அவர்களால் பொறுத்து கொள்ள முடிவதில்லை அவர்களுக்கு சிறிய கஷ்டம் ஏற்படலாம் நான் வீணான விருப்பமின்றி வந்துள்ளேன் என்று கூறுவார்கள் அல்லது பிராமணி பிராமணிதான் என்னை கட்டாயப்படுத்தி இங்கு அழைத்து வந்தார் என்று சிலர் கூறுவார்கள் நிமித்தமானவர் தான் என்னை தேவையின்றி வைத்து வைத்துவிட்டார் என்றும் கூறுவார்கள் நான் விஸ்வ வித்தியாலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாமல் இருக்கின்றார்கள் இந்த நேரத்திற்கான படிப்பு சிலர் மூலம் சிலர் ராஜாவாக ஆகின்றார்கள் சிலர் எதிர்காலத்தில் சாதாரண பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இங்கிருக்கும் ராஜா பிரஜைக்கும் அங்கிருக்கும் ராஜா பிரஜைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது அங்கு சுகம் மட்டும்தான் அனைவருக்குமே இருக்கும் இங்கிருக்கும் ராஜாக்கள் பிரஜைகள் மிகவும் துக்கமாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இது கலியுகம் அது சொர்க்கம் ஆகும் இரண்டிற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது என்றால் பிரஜைகளும் துக்கமானவர்களாகவே இப்போது இருக்கின்றார்கள் ஆனால் சொர்க்கத்திலே அங்கு பிரஜைகளும் ராஜாக்களும் மிகவும் சுகமானவர்களாக அங்கு வாழ்வோம் இது இப்போது இந்த கலியுகம் பதீதமான விகார உலகமாக இருக்கின்றது சிலரிடத்தில் அதிக செல்வம் இருக்கலாம் ஆனால் இந்த செல்வம் சொத்துக்கள் அனைத்துமே மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் இந்த சரீரமும் அழிந்துவிடும் ஆத்மா மண்ணோடு மண்ணாகி விடாது ஆத்மா அழியாததாகும் பிர்லா டாட்டா பிர்லா ரியல் அம்பானி போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இப்போது உலகத்திலே நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது தெரிந்து கொண்டால் உடனேயே வந்து விடுவார்கள் இங்கு பகவானே வந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர் இருப்பினும் வேறு எங்கு செல்ல முடியும் தந்தையைத் தவிர வேறு யாருமே சத்கதியை கொடுக்க முடியாது நமக்கு அனைத்தையும் கொடுக்க கூடியவர் ஒரே ஒரு இறைவனாவார் ஒருவேளை யாராவது கோபித்து கொண்டால் சத்கதி பெறுவதிலிருந்து கோபித்துக் கொள்கிறார்கள் என்று கூறலாம் இவ்வாறு பலர் கோபித்து கொண்டே இருப்பார்கள் கீழே விழுந்து கொண்டேவும் இருப்பார்கள் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள் நம்பிக்கையுடையவர்களாக ஆகின்றார்கள் ஆச்சரியமாக கேட்பவர்கள் நம்பிக்கையுடையவர்களாக ஆகின்றார்கள் இது தவிர வேறு வழியில்லை என்று சிலர் புரிந்து கொள்கின்றார்கள் இவரிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும் இவரின்றி சுகம் அமைதி அடைவது என்பது அசம்பவ அசம்பவமாகும் எப்பொழுது அதிக செல்வம் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் சுகம் கிடைக்கும் செல்வத்தில்தான் சுகம் இருக்கும் அல்லவா அங்கு அதாவது வதனத்தில் மூலவதனத்தில் சாந்திதாமத்தில் தாமத்தில் நம்முடைய சிவலோகத்திலே ஆத்மாக்கள் அனைவருமே அமைதியாக அமர்ந்திருக்கும் எனக்கு பாகம் இல்லையெனில் நான் சதா அங்கேயே இருப்பேன் என்று சிலர் நினைக்கின்றார்கள் ஆனால் சிலர் இவ்வாறு கூறுவதன் மூலம் நடந்துவிடாது இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்று குழந்தைகள் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றனர் பலர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து பிறகு விட்டு சென்று விடுகின்றார்கள் நிமித்தமானவரிடம் கோபித்துக் கொள்கின்றார்கள் அல்லது தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை பாதியிலேயே விட்டு விடுகின்றீர்கள் இப்பொழுது நீங்கள் இங்கு மலராவதற்காக வந்திருக்கின்றீர்கள் இந்த மலராவதிலிருந்து விட்டுவிட்டு மீண்டும் ஏன் முள்ளாக நினைக்கின்றீர்கள் முள்ளிலிருந்து விடுபட்டு மலராக ஆகுங்கள் உண்மையிலே நாம் முள்ளிருந்து முள்ளிலிருந்து மலராக ஆகிக் என்பதை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் மலராக அவசியம் நாம் ஆக வேண்டும் சிலருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது இன்னார் இதை செய்கிறார் இவர் இப்படி இருக்கின்றார் இதனால் நான் வரமாட்டேன் அவ்வளவுதான் கோபித்து கொண்டு சிலர் வீட்டிலே அமர்ந்து விடுகின்றார்கள் மற்ற அனைவரிடத்திலும் கோபித்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரே ஒரு தந்தையிடம் மட்டும் ஒரு பொழுதுமே கோபித்துக் ஏனென்றால் அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் அந்த தந்தையே நம் குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை கூறி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாபா நமக்கெல்லாம் இப்போது அனைவருக்குமே எச்சரிக்கை கொடுக்கின்றார் அதிக தண்டனைகள் கிடைக்கும் கர்ப்பத்திலும் என்ன தண்டனைகள் கிடைக்குமோ அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்ய வைப்பார் சாட்சாத்காரமின்றி தண்டனைகளை அடைய முடியாது அதாவது நமக்கு அனைத்துமே இறுதியிலே காட்சியாக தெரியும் எல்லாம் அதனால் தூய்மையாக ஆக வேண்டும் மலராக ஆக வேண்டும் இப்போது இங்கே சாட்சாத்காரம் ஏற்படும் நீங்கள் படித்துக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே சண்டையிட்டு கொண்டு படிப்பை விட்டுவிட்டீர்கள் என்பது தெரியும் நாம் தந்தையிடம் படிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஒருபொழுதும் நாம் படிப்பை விட்டுவிடவே கூடாது நாம் இந்த சாதாரண மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான் நாம் இங்கு படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலியுகவாசியிலிருந்து நாம் சொர்க்கவாசியாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையை சந்திப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் எல்லோரும் இறைவனை காண வேண்டும் காண வேண்டும் என்கின்றார்கள் உயிரை கண்ணால் காண முடியுமா அதனால்தான் இந்த உயிர் இந்த தேகத்தின் மூலமாக நாம் காட்சி கொடுக்கின்றோம் அதே போலத்தான் இறைவனும் நம்மை போலத்தான் பரமாத்மாவாக இருக்கின்றார் அவர் இந்த சாதாரண அகக்கண்களுக்கு தெரிய மாட்டார் அதாவது சாதாரண இந்த புறக்கண்களுக்கு தெரிய மாட்டார் நம்முடைய ஞான கண்ணின் மூலமாகத்தான் நம்முடைய தந்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கூறும் ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் சில நேரங்களில் அதிகமாக மக்கள் இங்கே கூடிவிடுகிறார்கள் நாடகப்படி சில கஷ்டங்கள் கூட அடைய வேண்டியிருக்கின்றது குழந்தைகளுக்கு பல புயல்கள் வருகின்றன பல துன்பங்கள் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பொருள் கிடைக்கவில்லை இது எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு சாப்பாடு நல்லா இல்லை இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்பொழுது இறக்கும் நேரம் வருகிறதோ அப்பொழுது மனிதர்கள்தான் என்ன பாவம் செய்தேன் தேவையின்றி என்னை துன்புறுத்துகின்றனர் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட கடைசி நேரம் பாகத்திற்குத்தான் இரத்த ஆறுக்கான பாகம் என்று கூறப்படுகிறது இறுதியிலே மனிதர்கள் அடித்து கொள்வார்கள் அனைவரும் துன்புறுத்தப்படுவார்கள் போர்கள் நடக்கும் அனைவருமே அலறுவார்கள் கத்துவார்கள் இப்படியெல்லாம் இரத்த ஆறுகள் ஓட இருக்கின்றது உலகத்திலே அதனால் அனைவரும் அதிலிருந்து நம்மை காப்ப காத்து கொள்ள வேண்டும் துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் தந்தையின் ஞானத்தை கேட்க வேண்டும் எதிர்பாராமல் அணுகுண்டு கூட இங்கே விழும் பல பேர் இறந்து விடுவார்கள் இது ரத்தாராக ஓட இருக்கின்றதல்லவா அஞ்ஞானி மனிதர்கள் கதறுவார்கள் குழந்தைகளாகிய நாம் மிகவும் குசியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் அழிந்தே தீரும் என்பதை நாம் இப்போது தந்தையின் மூலமாக அறிந்து கொண்டோம் இந்த பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் ஸ்தாபனை ஆக இருக்கின்றது பல தர்மங்கள் அழிந்து போகவில்லை எனில் ஒரு சத்திய தர்மம் எப்படி ஸ்தாபனையாகும் இப்போது இருப்பது பல தர்மமாகும் பல சண்டைகள் ஒவ்வொரு தர்மமும் தன் தர்மம்தான் உயர்ந்தது உயர்ந்தது என்று எல்லோரும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அனைவருமே இந்த நாடகத்தின்படி நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நாடக திட்டத்தின்படி இந்த பழைய முழுக்காடு எரிக்கப்பட்டு மீண்டும் தூய்மையான மலர் சோலையான சொர்க்கம் உருவாக இருக்கின்றது சக்தி யுகத்திலே அந்த சொர்க்கத்திலே ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது சக்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது என்று யாருக்கு தெரியும் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் அனைவரையும் புருஷோத்தமர்களாக தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காகத்தான் நம்முடைய இறைவனே இங்கே வந்து இந்த தூய்மையான ஞானத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் அனைவருக்கும் தந்தையல்லவா நாடகத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அனைவருமே இப்போது சங்கம யுகத்திற்கு மாட்டார்கள் அதாவது இந்த ஞானத்தை கேட்க அனைவரும் வந்துவிட மாட்டார்கள் இன்னும் நாடகத்தில் காட்சி மிச்சம் இருக்கின்றது அந்த காட்சிகள் என்ன நடந்ததோ அது துல்லியமாக இப்போது மீண்டும் நடக்கத்தான் போகின்றது கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் யுகத்திற்கு வந்துவிட மாட்டார்கள் இப்போது இந்த கலியுகத்திலே உலகத்திலே ஆயிரம் கோடி கணக்கில் இப்போது மக்கள் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் இது விரிவான விஷயமாகும் பல குழந்தைகள் எதுவுமே புரிந்து கொள்வதே கிடையாது இந்த ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள நினைப்பவும் கிடையாது பக்தி மார்க்கத்திலே மூழ்கி இருக்கின்றார்கள் ஞானம் புத்தியிலே அமர முடியாது பக்தியின் பழக்கம் இருக்கின்றது பகவானால் என்ன செய்ய முடியாது என்று சிலர் கேட்கின்றார்கள் மந்திரம் போட்டு அனைவரையும் மாற்றிவிடக் கூடாதா என்றெல்லாம் நினைக்கின்றார்கள் ஆனால் இறைவன் இந்த நாடக திட்டப்படி அவரும் கட்டுப்பட்டிருக்கின்றார் நாடகத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் துல்லியமாக நடக்கும் இறந்தவருக்கும் உயிர் கொடுக்க முடியும் என்று சிலர் கூறுகின்றார்கள் பாபாவிடமும் வருகின்றார்கள் இன்னார் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கின்றார் எனில் பகவானால் கொடுக்க முடியாதா என்ன என்று கேட்கின்றார்கள் யாருமே புரிந்து கொள்வதில்லை யாராவது நல்ல காரியம் செய்கின்றார்கள் எனில் அவ்வளவுதான் அவரது மகிமை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள் இது கலியுகமல்லவா இதில் உயிர் கொடுத்து மீண்டும் துன்பம் அனுபவிக்கவா தந்தை விரும்புவதே இந்த பழைய உலகத்தை தூய்மைப்படுத்தும் எண்ணத்தை தான் இப்போது நமக்கு விதைத்து கொண்டிருக்கின்றார் பிறருக்கு அவருக்கு அதாவது சிலர் இந்த மகிமைகள் வித்தைகள் மந்திரங்களை எல்லாம் செய்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவருக்கு குவிகின்றார்கள் சாமியார்கள் போன்று ஆகிவிடுகின்றார்கள் நம்மிடத்தில் மிக மிகச் மட்டுமே வந்திருக்கின்றார்கள் பகவானே வந்து கற்பிக்கின்றார் எனில் பிறகு ஏன் குறைவாக வருகின்றனர் என்று பலர் கேட்கின்றார்கள் எத்தனையோ பெரிய பெரிய தர்மங்கள் இருக்கின்றது இறைவனே வந்து கற்பிக்கின்ற இந்த தர்ம மார்க்கத்தில் அதாவது இந்த தூய்மையான சங்கம் யுகத்தில் ஏன் குறைவானவர்கள் வந்து இங்கே ஞானம் கற்கின்றார்கள் என்று கேட்கின்றார்கள் அட சொர்க்கத்தில் குறைவானவர்கள்தானே இருக்க முடியும் ஒரு சொர்க்கத்தில் குறைவானவர்கள் இருந்தாதான் அது சொர்க்கமாக இருக்கும் இந்த நரகத்தில் எண்ணற்றவர்கள் இருக்கின்றார்கள் அதனால்தான் இது நரகமாக இருக்கின்றது அங்கு காதுக்கு இனிமையான விஷயங்கள் உள்ளன மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்து கீதையை கூறுகிறார்கள் பக்தர்கள் நிறைய பேர் கீதையை கேட்கின்றார்கள் இங்கு காதுக்கு இனிமைய தரும் விஷயம் கிடையாது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே நமக்கு கூறப்படுகிறது கீதையிலும் மண்மனாபவ என்ற வார்த்தை இருக்கின்றது தந்தையை நினைவு செய்தால் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் வினாசமாகும் நல்லது நிமித்தமானவர்களிடம் அல்லது உங்களது சென்றில் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் மற்ற தொடர்புகளையெல்லாம் துண்டித்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு இறை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தைதான் பதீத பாவனனாக இருக்கின்றார் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் போதும் சுயதரிசன சக்கரத்தை நாம் சுற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வளவு நினைவு செய்தால் அவசியம் நாம் சொர்க்கத்திற்கு வருகின்றோம் இந்த முயற்சியின் மூலம் நாம் கண்டிப்பாக சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுவோம் முயற்சிகளின்படிதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும் பிரஜைகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது இல்லையென்றால் யார் மீது நாம் ராஜ்யம் செய்ய முடியும் யார் அதிக முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியையும் அடைவார்கள் உயர்ந்த பதவிக்காகத்தான் தலையை இவ்வளவு உடைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது முயற்சி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பதீத பாவனன் தந்தை என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் மனிதர்கள் மகிமைகள் செய்கின்றார்கள் ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது பாரதம் எவ்வளவு செல்வமிக்கதாக இருந்தது பாரதம் சொர்க்கமாக இருந்தது புனித பூமியாக இருந்தது உலகமே அதிசயமாகும் அந்த உலக அதிசயமான ஏழு அசி அதிசயங்கள் மாயையினுடையதாகும் அது அனைத்துமே அழியக்கூடியது முழு நாடகத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொர்க்கமாகும் மிகவும் கீழானது இந்த நரகமாகும் இப்போது காணும் காட்சிகள் அனைத்துமே அழியக்கூடியவை இப்போது நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் இனிய பாபா நமக்கு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட இறை தந்தையை யார் மறக்க முடியும் வெளியிலே எங்கு வேண்டுமானாலும் நாம் செல்லலாம் வேலைகளை செய்யலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் அனைத்து விஷயங்கள் நாம் செய்யும் போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் தந்தைதான் ஸ்ரீமத் உயர்ந்த வழியை கொடுக்கின்றார் பகவானின் மகாவாக்கியம் பிரம்மா பிரம்ம பகவானின் மகாவாக்கியம் கிடையாது இந்த பிரம்மாவின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுப்பவர் நம்முடைய சிவத்தந்தையாவார் அவரே அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனாவார் அவரையே அனைவரும் அழைக்கின்றார்கள் எல்லையற்ற தந்தை குழந்தைகளிடம் இப்போது கேட்கின்றார் குழந்தைகளே நான் உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிச் சென்றிருந்தேன் பிறகு உங்களுக்கு எப்படி துர்க்கதி ஏற்பட்டது சொர்க்கமாகத்தானே இந்த உலகத்தை நான் படைத்தேன் மீண்டும் எப்படி நரகமாக்கிவிட்டீர்களே ஆனால் கேட்கின்றனர் தவிர எதுவுமே புரிந்து கொள்வது கிடையாது ஆக குழந்தைகளுக்கு சிறிது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன துக்கம் சுகம் புகழ் இகழ் அனைத்தையும் நாம் இப்போது பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் இது மாற்றானுடைய தேசமாகும் இந்த கலியுகத்திலே இங்கிருக்கும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கின்றார்கள் பாருங்கள் பிரதம மந்திரியையும் தாக்குவதற்காக தயங்குவது கிடையாது குண்டுகளை வீசுகின்றார்கள் பள்ளிவாசலில் கூட குண்டுகளை வைக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு இது புது ரத்தம் அதாவது இங்கு குழந்தைகள் அதாவது மனிதர்கள் ஆத்மாக்கள் எவ்வளவு இறக்கின்றார்கள் ரத்த ஆறு ஓடுகிறது என்று கூறுகின்றார்கள் அவர்களை அதிகம் மகிமையை செய்கின்றார்கள் அவர்களை எதிர்காலத்தின் புது ரத்தங்கள் என்று ஆனால் அதே மாணவர்கள் துக்கம் கொடிய கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் கல்லூரியை எரித்து விடுகின்றார்கள் பஸ்களை எரித்து விடுகின்றார்கள் ஒருவருக்கொருவர் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இவர்கள் அவர்களை தாக்குகிறார்கள் அவர்கள் இவர்களை தாக்குகிறார்கள் யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது உலகின் நிலை இப்போது கலியுகத்திலே இப்படியாகிவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார் நாடக நடிகனாக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல் இடை கடை மற்றும் முக்கிய நடிகர் போன்றவர்களை அறியவில்லை என்றால் அவர்களை என்ன சொல்வது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் அவரது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையுமே அறியாமல் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு என்ன பாகம் இருக்கிறது தர்மஸ்தாபகர்களுக்கு என்ன பாகம் இருக்கிறது மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் வந்து அனைவரையும் தரிசிகள் என்று கூறிவிடுகின்றார்கள் சத்கதி செய்பவர்கள்தான் குருக்கள் ஆவார்கள் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு இறை நம்முடைய ஒரே ஒரு பிதா பரமாத்மா ஆவார் அவர் நமக்கு பரம குருவாகவும் இருக்கின்றார் பிறகு இந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது கற்பிக்கவும் செய்கின்றார் அவரது பாகமே மிகவும் அதிசயமானதாகும் தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார் மேலும் அனைத்து தர்மங்களையும் அழிக்கவும் செய்கின்றார் மற்றவர்களை தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கின்றனர் மனிதர்கள் அவரவர்களும் அவரவர்களின் பாகத்தின்படி ஸ்தாபனை செய்கின்றார்கள் ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்பவரைத்தான் குரு என்று கூறலாம் அல்லவா நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று தந்தை கூறுகின்றார் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பிற தர்மங்கள் அனைத்தும் விநாசமாகிவிடும் இப்போது ஒரே ஒரு தர்மம்தான் உருவாக இருக்கின்றது அதாவது இந்த ஞான வேள்வியிலே சுவாகா ஆகிவிடும் பிறகு எந்த யுத்தமும் சொர்க்கத்திலே நடைபெறாது எந்த யக்கியமும் அங்கே படைக்கப்பட மாட்டாது நாம் இப்போது முழு உலகத்தின் முதல் இடை கடையை பற்றிய ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றோம் மற்ற அனைவரும் தெரியாது தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள் நாம் இப்போது இவ்வாறு கூற முடியாது தந்தையைத் தவிர வேறு யாருமே இந்த முக்காலத்தை புரிய வைக்க முடியாது ஆக குழந்தைகளாகிய நாம் இப்போது அதிக குசி ஏற்பட வேண்டும் ஆனால் மாயை அவ்வாறு எதிர்கொள்கின்றது அதாவது நினைவை நீக்கி விடுகின்றது குழந்தைகளாகிய நாம் இப்போது சுகம் துக்கம் மானம் அவமானம் ஆகியவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் அவமானப்படுத்த முடியாது ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் முறையிட வேண்டும் முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டுவிடும் தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும் இந்த மருத்துவரிடம் மறைக்க கூடாது இறை தந்தை நமக்கு அனைத்திற்கும் மருத்துவராக நமக்கு இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய குறைகளை நம்முடைய இறை தந்தையிடம் நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் மிக மருத்துவராக இருக்கின்றார் ஞானத்தை இந்த ஊசி என்றும் கண்மை என்றும் கூறுகிறோம் ஞானக்கண் மை என்றும் கூறப்படுகிறது மாயாஜாலத்திற்கான விஷயம் எதுவுமே இங்கு இல்லை இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து பதீதத்திலிருந்து பாவனம் ஆவதற்காகத்தான் யுக்தியை நமக்கு தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் என்று தந்தையே கூறுகின்றார் தூய்மை நாம் ஆகவில்லை என்றால் நமக்கு இந்த ஞானம் நமக்கு தாரணையும் ஏற்படாது இந்த காமத்தினால்தான் அதிக பாவங்களும் ஏற்படுகின்றன இதன் மூலம் நாம் வெற்றியடைய வேண்டும் சுயம் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கூற முடியாது யார் தூய்மையாக இருக்கின்றீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் தாரணையாகும் அவர்கள்தான் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கூற முடியும் அதாவது இந்த காமம் மகா விடுகிறது தந்தை கதையையும் கூறுகின்றார் ராம் ராம் என்று கூறினால் கடலை கடந்து விடுவீர்கள் என்று பண்டிதர் கூறினார்கள் ஆனால் தண்ணீரில் கடல் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் எவ்வாறு ஆகாயத்திற்கு முடிவு கிடையாதோ அதே போன்று கடலுக்கும் முடிவு கிடையாது இங்கு மனிதர்கள் முடிவை அடைவதற்கான முயற்சி செய்கின்றார்கள் அங்கு யாருமே முயற்சி செய்வது கிடையாது இங்கு இவ்வளவுதான் இங்கு எவ்வளவுதான் தூரத்தில் சென்றாலும் பிறகு திரும்பி வந்து விடுகின்றார்கள் பெட்ரோல் இல்லையெனில் பிறகு எப்படி திரும்பி வர முடியும் இதுவும் விஞ்ஞானிகளின் அளவுக்கதிகமான அகங்காரங்களாகும் அதன் மூலம் விநாசம் செய்து விடுகின்றார்கள் விஞ்ஞானிகள் அனைவருமே இந்த உலகத்தை அழிப்பதற்கான விஷயத்தில்தான் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் விமானத்தின் மூலம் சுகமும் இருக்கின்றது பிறகு அதே விமானத்தின் மூலம் துக்கமும் இருக்கின்றது ஓம் சாந்தி மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமக்கு நமஸ்காரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு இறை தந்தைக்கு இனிமையான தந்தைக்கு வெகுகாலமாய் பிரிந்திருந்த நம்முடைய தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நம் தந்தைக்கு நாம் கூறிக்கொள்வோம் கொள்வோம் தாரணைகளை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் முதலாவதாக எந்த காரணத்தினாலும் நாம் இந்த படிப்பை விட்டுவிடக்கூடாது அதிக தண்டனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு மற்ற தொடர்புகளை நாம் துண்டித்து ஒரே ஒரு இறை தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் யாருமே கோபித்து கொள்ள இரண்டாவதாக இந்த ஞான ஊசி அல்லது கண்மை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார் அந்த அழிவற்ற மருத்துவரிடத்தில் எதையுமே நாம் மறைக்கக்கூடாது தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேனே உடனேயே நமக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும் வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் ஒவ்வொருவரின் விசேஷதாவை நினைவில் வைத்து நம்பிக்கையானவர்களாக ஒரே வழிப்படி நடக்கும் குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருக்கும் நற்சிந்தனையாளர் ஆகுக என்று வரத்தை கொடுக்கின்றார் இந்த நாடக திட்டத்தின்படி ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ குணம் கண்டிப்பாக இருக்கின்றது அந்த விசேஷ குணத்தை நாம் காரியத்திலே பயன்படுத்த வேண்டும் மற்றும் பிறரது விசேஷத விசேஷத்தன்மையை நாம் பார்க்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடவர்களாக இருந்தால் அவர்களது உணர்வுகள் மாறிவிடும் ஒவ்வொருவரின் விசேஷதாவை பார்க்கின்றபோது அநேகம் பேர் இருந்தாலும் ஒன்றாக தென்படுவீர்கள் ஒரே வழிப்படி நடக்கும் குழுவாக ஆகிவிடும் யாராவது பிறரது நிந்தனைக்கான விஷயங்களை கூறினால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக அதன் ரூபத்தை மாற்றிவிடுங்கள் அப்போதுதான் சுப சிந்தனையாளர் என்று கூற முடியும் சுலோகன் சுலோகனை பார்ப்போம் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிசம்தான் நம்மை சிரேஷ்ட பிராப்தி அல்லது பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி